மார்க்கெட்டில் மீன் வாங்கி அதை கட் பண்ணி எப்படி சுத்தப்படுத்தி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோன்றதையும் நம்ம பார்த்துருப்போம். அதே வேளையில் கிராமத்தில் எப்படி மீன் வாங்கி சுத்தப்படுத்துகிறாங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய அம்மாவும் சின்ன மாமியாக இருந்தால் மீன் சுத்தப்படுத்திகிட்டு இருக்காங்க. கட்டை கட்டை ஒரு என்ஜாய்மெண்ட்டில் இருக்கு. இந்த மீன் பேர் என்ன? பூவாளியா? பூவாளி. இது ஒரு பூவாளி. இதுதான் செங்கனி. எனக்கு தெரிஞ்ச ஒரே மீன். இது கொய்யி. இது வந்து கொய்யி. மீன்லேயே டேஸ்ட் பண்ணி கொய்யா. அப்புறம் அந்த மீனை வந்து வாங்கினா கவுச்சி அடிக்குமா? கவுச்சி அடிக்கும். புளி கொஞ்சம் கூட ஊற்றி வைக்கணும். முருங்கையா? இப்போ வந்து மீனை பற்றி சொல்லுங்க. இந்த மீன் என்ன பண்ண அடுத்து? அத்தா நீங்க பேசுங்க அத்தா. இந்த மீன் என்னத்த பண்ண? எங்க அத்தையை பேட்டி எடுக்கிறேன். அப்புறம் அந்த மீனை வாங்க யோசிக்கிறிய? இது கவிச்சி அடிக்கும். இது சிறங்கு வரும்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த மீன் சாப்பிட்டா கை காலெல்லாம் புண்ணு வருமா? அதனால ஓயாம சாப்பிடக்கூடாதான். ஒரு நேரம் தான் சாப்பிடலாம். ஒரு நேரம் தான் சாப்பிடலாம். ஆனா இப்ப கட்டைக்கு வாங்கியிருக்கேன். இப்ப இந்த மீன் வாத்து பாய்ஸுக்கு மீன் கிடச்சிது. மீனோட வேஸ்ட்டு கிடச்சி சாப்பிட்டுட்டு இருக்கு. இங்கே வந்து கட்டை வந்து பயங்கர பாதுகாப்பா பண்ணிட்டு. ஆமாம், அவர் விட்டு மீனை யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்னு பாதுகாப்பாக இருக்காரு. வேண்டா கட்டை. கட்டை டே ஒரே ஒரே நான்வெஜ் தான், சீ ஃபுட்டு தான் கட்டைக்கு. ஏண்டா இந்த பாரு கட்டை, சீ ஃபுட்டா உனக்கு? இப்போ இந்த இவங்க வந்து மீன் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கான். அவர்கிட்ட அப்படியே கேட்டுருவோம். சரி, இப்போ யாருக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்க? கட்டடிட்டிக்கு. கட்டடிட்டிக்கா? ம். டெய்லியும் சமைச்சு இப்படி தான் சோறு வடிச்சு போடுவிய? கேஸில் வச்சு சமைக்க மாட்டியா? ஆமாம், மழை பெஞ்சு ஈரம் ஆயிடுச்சு. விறகெல்லாம் ஈர விறகுல சமைச்சிட்டு இருக்க ஸ்ரீ அவினுக்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டுருங்க. அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஏன்னா ஈர விறகுல நீங்கள்லாம் வந்து சமைச்சிருப்பீங்களான்னு தெரியாது. எங்கள் ஸ்ரீ பாருங்கள், வேர்த்து ஊத்துது பாருங்கள். இப்போ ஸ்டார்டிங்லே இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். ஐயோப்பா, தலையெல்லாம் வேர்த்திங்க. அங்கே நிமிஷம் நிமிர் இங்கே பாருங்க எப்படி வேர்த்து போச்சு பிள்ளைக்குன்னு. அதனால தயவு செஞ்சு ஒரு லைக்கை போடுங்க. இல்லை ஸ்ரீ, நான் முதலே யோசிச்சுருந்தேன். நேற்று நைட் தானே மேலே இது பண்ணிச்சு, இப்போ போய் விறகு. மழை பெய்யலாம் ஸ்ரீ, வெளியில தான் நின்னா. அப்போலாம் உனக்கு யோசனை வரல? நாளைக்கு சோறு வடிக்கணுமே, நாளைக்கு சோறு வடிக்கணுமே, நமக்கு விறகு வேணுமேனு அப்போ வரல. அப்போ வரல இந்த யோசனை, இப்போ வருது. அந்த உழவைக்கிற நேரத்துக்கு தான் வருது. ஊதாங்குழைய வச்சு ஊதாங்குழல் இது மாதிரி அடுப்படி இது விட்டு வாசி அலசனா மட்டும் கொஞ்சம் வந்துட்டு நீங்க அது எல்லாம் கடிவு போயிடும். அதை போட்டு நானும் தண்ணிப்பா இதை போட்டு இருபது நிமிஷத்து இருபது நிமிஷத்து செங்கனி மீன். இதை அரிஞ்சிட்டு சுத்தமாக அலசுறாங்க. வெளியிலேயே வச்சு ரெண்டு தடவை மூணு தடவை அலசுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் நல்ல தண்ணியை ஊற்றி ஒரு தடவை அலச சொல்லுவாங்க. இதுதாங்க கிராமத்தில் இருக்கிற ஒரு நடைமுறை. கொண்டு போயிடுறேன், குழம்பு வச்சிடறேன். குழம்பு வச்சுட்டு தண்ணி உள்ள அந்த குட்டி வச்சோம் தண்ணி பண்ணி அள்ளி ஊற்றி அதில் இது மாதிரி தட்டியில் கரைச்சி போட்டுக்கலாம்.
எதுல மஞ்சட்டிலையா? ஆ இருக்கு. நைட் எங்கடா காணுமேனு பார்த்தா வந்து குளத்துல உட்காந்து குளிச்சிக்கிருக்கு. இது போய் ரிசோர்ட் இறக்கி வச்சிடானே, இறக்கி வச்சு குளம் செதுக்கி போடணும். அது துணி இல்லை. துணி இல்லையா? ஒருடா ஊதிய ஐயா எங்க ஊது ஸ்டே, இன்னொரு தடவை ஊது. இப்போதாம்மா தெரியுது உன் கஷ்டம். நான் இந்த மாதிரி பண்ணையில் உனக்கு எப்படி இருந்திருக்கோம்னு. சின்ன வயசில் அடிக்கடி கோவம் வருங்க, எதுக்கு கோச்சுக்கிறோம்னே தெரியாமல் அந்த கோவம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் ஸ்டீக்கு டக்கு டக்குன்னு கோவம் வந்துடுது. அந்த கோவத்தினால ஸ்டீ உம்முன்னு உட்காந்துருக்கான். ஓகேங்க, நான் அதான் எங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிட்டிக்கும் கட்டையும் அழகாக சாப்பாடு வடித்து அதுக்கப்புறம் குழம்பும் இந்த அடுப்புலையே வேக வைக்கிறாங்க. கிராமத்தில் இருந்தோன்னா நமக்கு கேஸ் செலவோ இல்லை வேறு ஏதாவது தேவையில்லாத செலவோ இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.